हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इनकी वो सूपरान वीडियो पाकपर पाता सेम कलरफुला फ्लवर्सा सो इतना वह वीटल गार्डन पूता क्लिक्स उ ना शेर पड़ी ए ना वेजिटेबल गार्डन वीडियो पटर पाकदव डिस्क्रिप्शन बॉक्स कोई बटन को चेक पड़ी पाको सर वा वीडियो कोई पाक रोज चेड़े इंट्रो वीडियो पातें इन्हें वह डिस्पॉइंट पड़ा वर चेना इतनी मटम पेटल्स वो कमिया पू कुे कुड़ीन पट्रूस इत व रोम ईसिया वलरकूद नम्बर सेड़ो कुचिय वाले और चिना तं वाले सटन वलर एट वह मूण नाल कलर्स वैट अब पिंक आरेंज अब येलो इतना वह इन मोटोड़ इन पूक अत पाकपोना पट्रोस मारिये उड़ीता इत पाक पर्पीर मारे आना पर्पी कमें नम्बर तं वाले सूपर वलर से मूणु कलर्स येलो पिंक अब आरेंज एंग वीटल आरेंज कलर कपल वे वो रे मूँ वो अब अट्टी वि तिरपी अम्ब नोना ना क्लस्टर फॉर्म आ पू पूक अब काल सन पटचो अम्मत नम्बर बालकन वोचना पाक रोम अलग अतना पाकपोना रोम ईसिया रोम सिंपला लेस मेटनसोड वलरकूर इड्ली पूछेड़ा और गार्डन वो अब कंपा अंगी वाई अार्डन के और सूपरान अलग कुछ इड्ली पूछेड़ा एपुमें वह पूकर वो पूतकटे नमुक वह रोम हईटा वलराम नमुक वह शाटा अब अब वह नम्बर कट पड़ी विटे कट पड़ी विट इट फा वे नम्बर मोट वे सूपर पू पूटे अतना से पाकपोना एल्में रोम रोम पिछड़ कनकमर सेड़ता ना चिं वयसों अब अगे कनकमर कटि तल वा इला पिंग कनकमर अब ओडिपा सो इत वो अलगक वो कलर वह आरेंजू इलाम येलो इलाम और सूपरान वैब्रंटान कलर काले वेल पूव पाको रोम अलग और वांगी वाले विद वि नया कन् विटर सो कंपा उंगन अड़ वांगी वाई अत पाकपर से चंगुपूदा ओरिदल चंगुपू अड़क चंगुपू एटल चंगुपूदा इत पू वे नम्बर टी कुछ अब उड़मुक रोम रोम नो को कयु कटि विटर अड़ वे रोम रोम ईसिया वलरकूद टन पूछ की अफक्ट आगे चब्बरती पूदा मेन चब्बरती से अफक्ट आगे वेलपूचना सो वेलपूची वो नम्बर कंट्रोल पड़िटो अब செம்பருத்தி செடியும் சேஃபா இருக்கும் கூட இருக்க மற்ற செடியும் ரொம்ப சேஃபா இருக்கும் அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எறும்பு ஏதாச்சும் வந்துச்சு அப்படினா எறும்பு பொடி போட்டு நம்ம வந்துட்டு எறும்பு வராம நம்ம பாத்துக்கணும் எறும்பு அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு அப்படினா வெள்ளைப்பூச்சியும் சீக்கிரமா ஃபார்ம் ஆகும் சோ எங்க செடியில வந்துட்டு நிறைய எறும்பா இருக்கு அதனால நாங்க எறும்பு பொடி போட்டுறோம் இது வந்து ஆரஞ்சு கலர் செம்பருத்தி பூ இதுலயும் நிறைய மொட்டு விட்டுருக்கு அடுத்து என்ன செடி பார்க்க போறேனா மேரிகோல்ட் மாளிகை கட்டற மஞ்சள் சாமந்தி வச்சிருக்கேன் அடுத்து என்ன செடி பார்க்க போறேனா சத்தியமா எனக்கே தெரியாது நான் வெண்டைக்க விதை தான் போட்டேன் பட் ஏதோ ஒரு காட்டு செடி முளைச்சிருக்கு உங்களுக்கு இந்த செடி தெரியும் அப்படினா சட்டன கமெண்ட் பண்ணுங்க வெண்டைக்க செடி ஒரே ஒரு செடி தான் முளைச்சிருக்கு ஆனா நாலஞ்சு செடி கிட்ட இந்த காட்டு செடி தான் முளைச்சிருக்கு எப்பவுமே அதுவா முளைக்கிற செடியை நான் தூக்கியே போட மாட்டேன் பூ வந்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன் सो வெண்டைக்காய் செடி தான் போட்டுறோம் அடுத்து ஒரு பூச்செடி வந்திருக்கிறதுனால நான் வந்துட்டு மொட்டு வந்து பூ வரட்டும்னு விட்டாச்சு சோ இந்த மொட்டை பார்த்தாலே ஈஸியா கெஸ் பண்ணிருப்பீங்க என்ன செடின்னு எங்க வீட்ல வந்து சன்ஃப்ளவர் பூத்துருக்கு பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு வெண்டைக்காய் செடி தான போட்டோம் எப்படி சன்ஃப்ளவர் வந்துச்சு அப்படினா உங்களுக்கு தெரியாமே நாங்க வந்துட்டு சாப்பிடும்போது போட்டுறோம் போல இருக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸ் சோ வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடா ஃபர்ஸ்ட் டைம் பூத்த பூ எங்க வீட்ல पापा को रोम हापी आना रोम सन्ोषमा रेप इतना फर्स्ट टाइम पाक नम गार्डन सनफ्लवर सूपर सो अटे रोस् गार्डन इत वे और अलगान रेड मुझे पिंक मुझे
ஒரு நல்லா கிளஸ்டரான ரோஸ், நல்லா துளியெல்லாம் விட்டு சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து ஒரு ஃபேண்டா கலர் ரோஸ் வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்துட்டு மழை பெஞ்சு நல்லா துளிர் விட்டு இருக்கு. இது வந்து நல்லா ஒரு டார்க்கு ரெட்டுன்னு சொல்லலாம். பிக்சரில் வந்து ஒரு லைட் கலரில் தெரியுது, பட் நல்ல டார்க் ரெட், நிறைய மொட்டு விட்டு சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. பார்த்தாலே ரொம்ப க்யூட்டாக, குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது வந்து பட்டன் ரோஸ் மாதிரி குட்டி குட்டி ரோஸ் பூக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு நிறைய பூ, அங்கங்கே பூ வந்துகிட்டே இருக்கும். ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு பூவாச்சும் இருக்கும். நிறைய மொட்டு விட்டுருக்கு பாருங்கள், மழை பெஞ்சி நல்லா துளிர் விட்டு மொட்டு வந்திருக்கு. அடுத்து வந்து ஒரு எல்லோ கலர் ரோஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுவும் நல்லா அழகாக பூத்துருக்கு. அடுத்து என்ன செடி பார்க்க போகிறோன்னா நித்தியமல்லி தான். இது வந்து எங்கள் வீட்டு தரையில் வச்சு நாங்கள் பால்கனியில் ஏற்றி விட்டுருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டு ரெண்டு பேர் தலையில் வைக்கிற அளவுக்கு நிறைய பூ கொடுக்கும். நம்ம தரையில் வச்சோம் அப்படின்னா உரம் வந்து கம்மியாக போட்டாலே போதும், அது தரையில் உள்ள சத்துக்களை உறிஞ்சி நிறைய பூ கொடுக்கும். இதே இது நம்ம பாட்டில் வச்சோம் அப்படின்னா அதுக்கு தேவையான சத்துக்கள் கொடுத்தா தான் நம்மளுக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும். அடுத்தது வந்து ஜாதி மல்லி வச்சுருக்கோம். இது வந்து நாங்கள் பாட்டில் தான் வச்சுருக்கோம், ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் தான் வச்சுருக்கோம். இதுலேயுமே வந்துட்டு நம்ம உரம் போட்டோம் அப்படின்னா, அந்த மண்ணுக்கு ஏற்ற உரம் போட்டோம் அப்படின்னா தான் பூக்கள் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அடுத்து பார்க்க போகிற செடி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச குண்டு மல்லி, மல்லி செடி. ஸோ குண்டு மல்லி அப்புறம் வந்துட்டு சாதாரண மல்லியும் வச்சுருக்கோம். ரெண்டுமே செம்ம வாசனையாக இருக்கும். சீசனுக்கு தான் பூக்கும்னு இல்லை, எல்லா சீசனுக்குமே இந்த மல்லிப்பூ பூக்கும். அடுத்தது வந்து ஸ்டார் மல்லியும் வச்சுருக்கோம். இது கீழே வந்து ஒரு திண்டு இருக்குது, அந்த திண்டில் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ ஸ்டார் மல்லியோட உண்மையான பேர் எதுன்னு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து வாசனையுள்ள பூ லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பாரிஜாதம் தான். பாரிஜாதம் வந்து அவ்வளோ வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்துட்டு நாங்கள் ஒரு சின்ன கன்று தான் வாங்கி வச்சுருந்தோம், இப்போ நல்ல ஒரு கிளை விட்டு சூப்பராக வந்திருக்கு. எங்கே பார்த்தாலும் மொட்டும் பூவுமாக தான் இருக்கும், டெய்லி பூ பறிச்சிடலாம். வாசனை பூ பூத்துட்டு அப்படின்னா அந்த ஏரியா ஃபுல்லாக, அந்த பக்கம் ஃபுல்லாக அந்த வாசனை வந்து நம்மளை அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும். கீழே வச்சா பாம்பு வரும்னு சொன்னதுனால நாங்கள் வந்துட்டு டெரஸில் வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீட்டில் உள்ள பூச்செடியெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஃபைனலாக உங்களுக்கு ஒரு போனஸ் டிப், செடியில் வந்துட்டு நிறைய பூ பூக்கணும், நல்லா வைப்ரண்ட் கலரோட ஃப்ளவர்ஸ் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளையெல்லாம் நம்ம கட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்துட்டு புது புது கிளைகள் முளைச்சி அதிலிருந்து நிறைய மொட்டு ஃபார்ம் ஆகி நல்லா பூக்கள் வரும். அந்த பூக்களும் வந்துட்டு நம்மளுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நம்ம டீ வடிகட்டுவோம்ல, அது அப்புறம் கிச்சன் வேஸ்ட் எல்லாமே வந்துட்டு மொதல் நாள் நைட்டு தண்ணியில் ஊற வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் நல்லா வடிகட்டிட்டு அந்த தண்ணியை செடிக்கு ஊற்றி வந்துட்டு இருந்தோம்னா நல்ல மொட்டு ஃபார்ம் ஆகி நல்ல கலர்ஃபுல்லான உங்களுக்கு பூக்கள் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தன், பை ஃப்ரம் ஷாயாஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட்.